பாக்யரதி. ஃபைனல் டூ க்வெஸ்சன்ஸ், அதுக்கப்புறம் செஷன் முடிப்போம். எஸ் குட் ஈவினிங் சார். சார் சொல்லுங்க நீங்க இப்ப மேடம். மகாபாரதத்தை பத்தி சொன்னீங்க சார், அப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வருது சார். அப்போ கிருஷ்ணர் வந்து கர்ணன் கிட்ட வந்து உங்களோட புண்ணியத்தை ஃபுல்லா கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார்ல சார், இது பாசிபிளா சார்? அதே அதெல்லாம் மாதிரி மூவில மூவி மூவிஸ் மேடம், மூவில அது ஓகே. நீங்க நிஜமாவே நீங்க கர்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஓகே, மெசேஜஸ் ஃப்ரம் 40 மாஸ்டர்ஸ் ஒரு புக் இருக்கு, ஓகே, பை அருணா, ஆத்தர் வந்து அருணா, மெசேஜஸ் ஃப்ரம் 40 மாஸ்டர்ஸ், அதை படிங்க உங்களுக்கு புரியும். ஓகே சார். அதே மாதிரி ரமணருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது அவருக்கு வந்து கேன்சர் வந்ததன் காரணம் வந்து பக்தர்கள் அவங்களோட அவர்கிட்ட வந்த பக்தர்களுடைய கர்மாவை வந்து அவர் வாங்கிக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இஸ் இட் பாசிபிள் சார்? ஒரு என்லைட்டன்ட் மாஸ்டர் வந்து அவங்களோட வேலை முடிஞ்ச பிறகு, அவங்க எதுக்கு எடுத்துக்கு வந்தாங்களோ அவங்க அந்த வேலை முடிஞ்ச பிறகு அந்த பாடி வீணா போகாம அவங்க வந்து அவங்களோட சிஷ்யங்களோட கர்மாத்தையும் எடுத்துக்க முடியும். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அது என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ்னால மட்டும்தான் அது முடியும். அதாவது அது அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஓகே. அதாவது 90% கர்மாஸ் அவங்க தீத்துட்டு மிச்சம் மீதி பாக்கி கொஞ்சம் தான் இருக்கு. அது அது எடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவலா அந்த டிசைபிள்ஸ்க்கு ஸ்பிரிச்சுவலா ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் எடுப்பாங்க. இதுல நிறைய ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க மாட்டாங்க. அதுல சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அவங்க வந்து கர்மான்றது ஒரு லெசன் கத்துக்கிறதுக்காக. ஸோ ஏற்கனவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சிஷ்யங்கள் வந்து அந்த ஏற்கனவே அந்த லெசனை கத்துன்னு வந்திருக்கணும். பட் ரெசிடியூ இருக்கு, அந்த ரெசிடியூ மூலியமா கொஞ்சம் இவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த ரெசிடியூ மூலியமா, அந்த கார்மிக் ரெசிடியூ மூலியமா இவங்க ஃபர்தரா ஸ்பிரிச்சுவலா எவால்வ் ஆகாம அங்கேயே சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லெசன் கத்துக்கிட்டாங்க, ஆனா அந்த கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் ஆகல. அந்த மாதிரி பட்சத்துல, அந்த மாதிரி கண்டிஷன்ல ஏற்கனவே 90% செட்டில் பண்ணிட்டாங்க, இன்னொரு 10% தான் பாக்கி இருக்கு. அந்த 10% இவங்க எடுத்துக்கிட்டாக்கா அவங்க ஸ்பிரிச்சுவலா ப்ரோக்ரஸ் ஆவாங்க என்ற கண்டிஷன்ல மட்டும்தான் அந்த அந்த குரு எடுத்துப்பாங்க. Only for the sake of, only for the sake of spiritual progress. Okay sir. One more question sir. அதே மாதிரி ராகவேந்திரா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி படிக்கும் போது சார், அதுல வந்து ஒரு அவருடைய சிஷ்யர் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து அன்னையோட ஆயுள் முடியுது சார். பட் இவர் வந்து அவர் ஆயுள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாரு. அப்ப ராகவேந்திரட்ட கேக்குறாரு, அவருடைய ஆயுள் முடியுது, நீங்க எப்படி அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க கேட்க போது, அடுத்த பிறவியில இவனுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கு, அதுல இருந்து இப்ப கொஞ்சம் அவனுக்கு எடுத்து கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதா நான் படிச்சிருக்கேன் சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பாசிபிள் மேடம், எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நீங்க சுவாமி ராமா புக் படிச்சீங்கன்னா கூட இதே ஸ்டோரி தான். சுவாமி ராமாக்கு வந்து ஹி ஹஸ் டு டை அட் பர்டிகுலர் ஏஜ், 24-25 அது அவர் பாடி வெக்கேட் பண்ணணும். ஆனா அவரோட குரு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவார். ஸோ ஒரு ஜோஷங்கள்லாம் அவர் பிறந்த உடனே ஒரு பெரிய பெரிய சித்தர்கள்லாம் அந்த ஜோஷம் குறிக்கிறவங்கலாம் வந்து இந்த இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த பையன் பாடி வெக்கேட் பண்ணிடுவான் அப்படின்னு குறிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆனா அவரோட குரு வந்து அதை நலிஃபை பண்ணிடுவார். ஓகே, ஸோ எவ்ரி திங் ஆஸ் எ ரூல் யூ ஷுட் நாட் இன்டர்ஃபியர், பட் எக்ஸப்ஷன்ஸ், அது இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. So there is a bigger design. அதுக்கோசம் ஒரு enlightened master னால மட்டும்தான் இது understand பண்ணிக்க முடியும், அது practice பண்ணிக்க முடியும், அது follow பண்ண முடியும். So these are all possibilities. எல்லாம் இருக்கு. கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். பிரமிப்பு ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியல அப்படின்னா வா மேஜிக்கா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். செல்போன் கண்டுபிடிச்ச புதுசுல, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து இந்தியால வயர் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒரு குட்டியா ஒரு பொம்மை மாதிரி, அது இங்க ஹலோ அனுவாங்க. அமெரிக்கால அது கேட்கும் அவங்களுக்கு, இல்ல இங்க இவங்க என்ன சமையல் பண்றாங்கன்றது, இங்க இந்தியால சென்னையில என்ன சமையல் பண்றாங்கன்றது அவங்களுக்கு வந்து, ஆஸ்திரேலியால என்ன சமையல் பண்றாங்கன்றது வீடியோ கால்ல பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கனாக்கா அது அவங்களுக்கு வந்து நம்ப முடியாது. நிஜமாவா? இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு, எப்படி இதெல்லாம் முடியும்? ஆனா இப்போ டெக்னாலஜி, இப்போ அது வை நாட், ஏன் முடியாது அப்படின்வாங்க. சோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு புரியலன்னா அது மேஜிக்கலா தோணும், ஆனா அதே விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சாக்கா பர்ஃபெக்ட் லாஜிக்கல். இது புரிஞ்சுங்க, அதுதான் வித்தியாசம் மேஜிக்கலுக்கும் லாஜிக்கலுக்கும். இந்த இந்த சிருஷ்டியில எவ்ரி திங் இஸ் லாஜிக்கல், இந்த கிரியேஷன்ல எவ்ரி திங் இஸ் பியூர் சயின்ஸ், எவ்ரி திங் இஸ் லாஜிக்கல். அது புரியாதவங்களுக்கு அது மேஜிக்கல், அது புரிஞ்சவங்களுக்கு பர்ஃபெக்ட் லாஜிக். இப்போ இந்த சத்யசாய்பாபா வந்து அப்படியே அந்த காத்துல இருந்து பஸ்மத்தை எடுப்பாரு, காத்துல இருந்து தங்கத்தை எடுப்பாரு அப்படின்லாம் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுவாரு. அப்படி இப்படி இப்படி கையா பண்ணுவாரு, உடனே ஒரு பூமாலை வரும், உடனே ஒரு லிங்கம் வரும், உடனே ஒரு பொன் காசு வரும். அது பாக்குறவங்களுக்கு எப்படி அது பர்ஃபெக்ட், அப்படியே ஆச்சரியமா பிரமிப்பா இருக்கும்.
ஆனா இட்ஸ் பர்ஃபெக்ட் லாஜிக்கல். ஆஸ்ட்ரல் இருந்து பிசிக்கலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அந்த அந்த லாஜிக் தெரிஞ்சவங்களுக்கு, அந்த சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஆஸ்ட்ரல் இருந்து பிசிக்கல் மேனிஃபெஸ்ட் பண்றாரு, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. சோ எவ்ரி திங் இஸ் லாஜிக்கல், நம்மளுக்கு புரியாதப்ப அது மேஜிக்கல். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க் யூ சார். ரொம்ப நாள் எனக்கு டவுட் இருந்ததுங்க சார், கிளியர் ஆயிடுச்சு சார். தேங்க் யூ, தேங்க் யூ சார். ஓகே.